வணக்கம் அன்பு தமிழ் இனிய உறவுகளே, கடவுள் வாழ்த்து இறைவணக்கம் என்ற அதிகாரத்தை நாம் முழுமையாக விரிவாக கடந்த காலங்களில் தெளிவாக பார்த்தோம். இனி அடுத்து வான் சிறப்பு எனும் அதிகாரத்தை திருக்குறளில் பாயிரவியலில் இரண்டாவது அதிகாரமாக இருக்கின்ற வான் சிறப்பு என்னும் அதிகாரத்தை பற்றி நாம் பார்ப்போம். அந்த வான் சிறப்பு என்னும் அதிகாரத்தில் திருக்குறளை ஒவ்வொன்றாக நாம் விளக்கமாக பார்ப்பதற்கு முன்பதாக இரண்டாவது அதிகாரத்தில் வான் சிறப்பு என்றால் என்ன, ஏன் இந்த வான் சிறப்பை இவ்வளவு சிறப்பாக வல்லுவ பெருமான் இரண்டாவது அதிகாரமாக அதை குறித்திருக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் சற்று நாம் கவனிக்கலாம். தமிழிலே வான் என்ற ஒரு பெயரை இந்த மழைக்கு வல்லுவ பெருமான் இட்டிருக்கின்றார். வானிலிருந்து மழை இந்த நில உலகத்திற்கு பொழிகின்றது. அவ்வாறு நில உலகத்தில் பொழிகின்ற மழையால் இந்த நில உலகத்தில் வாழ்கின்ற உயிர்கள் பெரும் பயனை அடைகின்றன. உயிரினங்கள் இந்த நில உலகத்தில் உயிர் வாழ்வதற்கு மழை இன்றியமையாதது. மழை இன்றியமையாதது என்று கூறினால் மழையின் வாயிலாக பெறப்படுகின்ற நீர் மிக இன்றியமையாதது. எனவே இந்த நீரானது வானிலிருந்து கிடைக்கின்ற ஒன்று. வானுக்கு நீர் எப்படி சென்றது? அது ஒரு சுழற்சி முறை. இதனை அறிவியல் விளக்குகின்றது. நில உலகத்திலே இருக்கின்ற ஆங்காங்கே இயற்கையாக இயல்பாக அமைந்திருக்கின்ற நீர்நிலைகள், அந்த நீர்நிலைகளிலிருந்து நீரானது ஒரு சுழற்சி முறையில் வானுக்கு செல்கிறது. பிறகு அதே சுழற்சி வட்டத்திலே அந்த நீரானது மீண்டும் இந்த நில உலகத்திற்கு வருகின்றது. இந்த நில உலகமானது அறிவியலாளர்கள் வரலாற்று அடிப்படையிலே அறிவியல் அடிப்படையிலே எப்படி தோன்றியது என்பதை பல்வேறு நிலைகளில் விளக்கியிருக்கிறார்கள். அதிர்வெடி கொள்கை கோட்பாட்டின் அடிப்படையிலே அணுக்கள் ஒன்றோடொன்று மோதி மிகப்பெரிய வெடிப்பாக அது உருவாகி இந்த புடவியானது மிகப்பெரிய ஒரு வெளியாக அது பறந்து விரிந்து கொண்டிருக்கிறது. அப்படி விரிந்து கொண்டிருக்கிற இந்த புடவியில் மிகப்பெரிய பாரிய அளவான முகில் மண்டலங்களும் பால்வெளிகளும், அந்த பால்வெளிகளுக்குள் கோடிக்கணக்கான கதிரவ மண்டலங்களும் உருவாகி இருக்கின்றன. அந்த கதிரவ மண்டலங்களுக்குள் சிறு கூறாக இருக்கின்ற கோள்கள் ஆங்காங்கே அந்த கதிரவ மண்டலங்களுக்குள் அவை இயங்கி வருகின்றன என்பதை அறிவியலாளர்கள் விளக்கி வந்திருக்கின்றார்கள். அதுபோல் நம்முடைய கதிரவ மண்டலமானது நம்முடைய பால்வெளியில் ஒரு வால்முனையில் ஒரு சிறு கூறாக இருக்கின்றது. அந்த கதிரவ மண்டலத்திலிருந்து வெடித்து சிதறிய கோள்களே இந்த கதிரவனை சுற்றி சுழன்று வந்து கொண்டிருக்கின்றன என்பது அறிவியலாளர்கள் கூற்று. இந்த கதிரவனிலிருந்து வெடித்து சிதறிய ஒரு கனல் பிழம்பு, ஒரு நெருப்பு பிழம்பு தான் நம்முடைய நில உலகம். அப்படி நம்முடைய நில உலகம் ஒரு காலத்திலே மிக கனன்றெடி எரிகின்ற ஒரு வெப்ப நிலையிலிருந்து பிறகு படிப்படியாக பல கோடி ஆடுகளுக்கு பிறகு படிப்படியாக அந்த கனல் தணிந்து குளிர்ச்சி அடைந்து வெப்பம் குறைந்து பின்னர் அந்த இயற்கை நிலையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த வளிமங்கள், இயற்கையாகவே இந்த வளிமங்கள் உருவாகி ஈர்ப்பு விசையினாலும் வருகின்ற வெப்பத்தினாலும் அந்த வளிமங்கள் ஒன்றோடு ஒன்று மாறி அந்த வளிமங்களுடைய சேர்க்கையினால் இந்த நில உலகத்திலே நீர்நிலைகள் நீர் தோற்றம் பெற்றிருப்பது என்பது அறிவியலாளருடைய கூற்று. நீர் என்பது இரண்டு நீரக அணுக்களையும் ஒரு உயிரக அணுவையும் கொண்டிருப்பது. இதனை H2O என்ற அந்த குறியீட்டின் வாயிலாக குறிப்பிடுவார்கள். இதுவே நீரின் அணுக்கூறுகள். நீரகமும் உயிரகமும் இணைந்திருப்பது. நீரகம் என்பது ஹைட்ரஜன், உயிரகம் என்பது உயிர்வளி, அல்லது இந்த உயிரகத்தை தீயதை என்று சொல்வார்கள். இந்த நீரகம் நீர் உருவாவதற்கு மூல காரணமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் ஹைட்ரஜனுக்கு நீரகம் என்று தமிழில் பெயர். தீ எரிவதற்கு நிலைப்பதற்கு ஆக்சிஜன் மூல காரணமாக இருக்கின்ற கரணியமாக இருக்கின்ற காரணத்தினாலே அதனை தமிழிலே உயிர்வளி என்பார்கள் அல்லது தீயதை என்பார்கள். அதே வேளையிலே இந்த உலகத்தில் வாழ்கிற உயிரினங்கள் மூச்சு உயிர்ப்பதற்கு ஆக்சிஜன் என்று சொல்லப்படுகிற இந்த தீயதை மிக மிக இன்றியமையாததாக இருக்கின்றது. எனவே அந்த வகையிலே அதற்கு உயிர்வளி என்றும் பெயர், அதாவது ஆக்சிஜனுக்கு. ஆக்சிஜன் ஏன், இந்த உயிர்வளி ஏன் உயிரினங்களுக்கு தேவை என்றால், இந்த உயிரினங்கள் உண்கின்ற உணவானது உடலுக்குள் சென்று அவை செரிமானப்படுதல் வேண்டும். அதன் வாயிலாக ஆற்றலாக அவை மாற்றப்படுதல் வேண்டும். அவை செரிமானப்படுவதற்கு இந்த தீயதை என்று சொல்லப்படுகிற உயிர் வழி மிக இன்றியமையாதது. எனவே அப்படி செரிமான செய்யப்பெற்று ஆற்றலாக மாற்றப்பெற்ற இந்த உணவுக்கூறுகள் உடலில் இருக்கின்ற கோடிக்கணக்கான அணுக்கற்றைகளுக்கு தேவைப்படுகின்றன. அவை அந்த ஆற்றல்கள் தேவைப்படுகின்றன இந்த உடல் கூறுகள் இயங்குவதற்கு. எனவே அந்த அணுக்கற்றைகளை செல்கள் என்று சொல்வார்கள். அந்த செல்களுக்கு இந்த உயிர் வழி தேவை. இந்த
உணவை ஆற்றலை கொண்டு செல்வதற்கு, ஆற்றலாக அதை மாற்றி கொண்டு செல்வதற்கு மிக இன்றியமையாது. இது அறிவியல் கூறு உடல் குற்றியலால் விளக்குகின்ற ஒன்று. எனவே நீர் இந்த உலக உயிர்களுக்கு மிக இன்றியமையாதது. அந்த நீரிலே இருக்கின்ற இரண்டு வகையான அணுக்கூறுகள் தான் இந்த நீரகமும், மற்றொன்று உயிர் வழியும் அல்லது தீயதை என்று சொல்லப்படுகின்ற ஒன்று. இந்த ஆக்சிஜன் என்ற இந்த சொல் கூட நாம் சற்று ஆராய்ந்து பார்த்தால், தமிழிலே இருக்கின்ற அக்கி என்ற சொல்லிலிருந்து மருவியது என்று தான் வேர்ச்சொல் அடிப்படையிலே ஆய்வு செய்து அறிஞர்கள் கூறுகிறார்கள். அக்கு அட்டு என்றாலே வெப்பத்தை குறிக்கும். அக்கு அக்கி என்றாலே வெப்பத்தால் உருவாகின்ற ஒரு நோயை குறிக்கும். எனவே இதை நாம் எளிய முறையிலே சிற்றூர்புறங்களிலே மக்கள் எல்லாம் இயல்பாக பயன்பாட்டில் பயன்படுத்துகிற ஒரு சொல்லாட்சி தான் அக்கி என்பது. வெப்பத்தால் உருவாகிற ஒரு நோய் அக்கி. எனவே அந்த அடிப்படையிலே அக்கி என்ற அந்த சொல் அக்கி அக்சி என்று இந்த லத்தீன் போன்ற மொழிகளிலே அது மருவி மாறி ஆக்சிஜன் என்று அது மாறியிருப்பதாக வேர்ச்சொல் அடிப்படையிலே நாம் காணுகின்றோம். இந்த இந்தோ ஐரோப்பிய மொழிகளுக்கு வேறாக தமிழ் இருப்பதை மொழிஞாயிருஞா தேவனைய பாவானர்கள் பலகாலம் பல இடத்தும் மிக நுட்பமாக ஆராய்ந்து கூறுவதை நாம் கண்டிருக்கலாம். எனவே மழையானது நீர்நிலைகளிலிருந்து அது ஆவியாக மாறி மேலெழும்பி, பிறகு அந்த மேலெழும்பிய நிலையில் அது குளிரடைந்து, பிறகு மீண்டும் இந்த நீர்நிலைகளுக்கு வருகின்ற அந்த சுற்று சுழற்சி, மழைநீர் சுழற்சி. இவ்வாறான நீர் மீண்டும் நில உலகத்திற்கு மழையாக நீராக பொழிவதற்கு இரண்டு முதன்மை தன்மைகள் பண்புகள் காரணமாக இருக்கின்றன என்பது அறிவியலால் நாம் அறிகின்ற ஒரு மெய்யியல், அது ஒரு இயற்கை இயல்பு தன்மை. ஒன்று குளிர்ச்சி, இன்னொன்று வெப்பம். இந்த வெப்பமும் குளிர்ச்சியும் தான் இந்த மாற்றங்களுக்கு காரணமாக அமைந்திருக்கின்றன. இவற்றையெல்லாம் அறிவியலிலே பலவாறாக குறிப்பிட்டுகிறார்கள். பொதுவாக பொருள்களுடைய நிலைகளுடைய மாற்றத்திற்கு இந்த இரண்டு பண்புகள் தான் காரணமாக அமைகின்றன. பொருள்களை அறிவியலாளர்கள் வெளிப்படையாக மூன்று தன்மைகளாக, மூன்று நிலைகளாக பகுத்து வைத்திருக்கிறார்கள். ஒன்று திடம், இன்னொன்று நீர்மம், இன்னொன்று வளிமம் என்று சொல்லி. பிறகு தமிழர்கள் நான்காவதாக பண்டை காலத்திலேயே ஒன்றை அவர்கள் கூறியிருக்கிறார்கள், அதனால் தீமம். அடுத்து ஐந்தாவதாகவும் அந்த பொருள்களுடைய மூலக்கூறுகளை தமிழர்கள் பகுத்திருப்பதை நாம் கண்டிருக்கிறோம். அதை நாம் வெளிமம் என்று சொல்கிறோம். இதனைத்தான் நிலம், நீர், தீ, வளி, விசும்பு என்று தமிழருடைய மெய்யியல் கூறுகின்றது. திடமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் வெப்பம் ஏற்றப்படுகிற பொழுது, வெப்பம் அடைந்தால் அந்த பொருளானது உருகி அது நீர்மத்தன்மையை அடைகின்றது. ஒரு கடுமையான குளிர்ச்சி அடிப்படையிலே பொருள்கள் ஒரு உறைந்து திடமாக அவை உருவெடுக்கின்றன. எனவே திடப்பொருள் நீர்மமாக மாறுவதற்கு வெப்பம் மிக இன்றியமையாதது. அந்த நீர்மம் மேலும் வலிமமாக மாறுவதற்கு அதிகமாக வெப்பம் ஏற்றப்படுகிற பொழுது அந்த வலிமமாக அது மாறிவிடும். பிறகு வலிமமாக இருக்கக்கூடிய நிலையில் இருக்கின்ற இந்த பொருண்மையானது பொருளானது அங்கே குளிரடைகின்ற பொழுது மீண்டும் நீராக மாறும். பிறகு அந்த நீர் மேலும் குளிர்ச்சியூட்டப்படுகின்ற பொழுது அது திடமாக மாறும். எனவே பொருள்களுடைய நிலை மாற்றத்திற்கு இந்த இரண்டு வகை தன்மைகள் காரணமாக அமைகின்றன. இதனையே நம்முடைய தமிழர்கள் இருமை என்றனர். இந்த வள்ளுவரும் இதை பற்றி இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு என்று கூறுகிறார். அந்த இருமை என்ற அந்த சொல்லின் பொருளும் இதனைத்தான் உணர்த்துவதாக நாம் கருதுகின்றோம். இந்த மண்ணில் நீர்நிலையிலிருந்து ஆவியாகி வெப்பத்தின் காரணமாக, கடும் வெப்பத்தின் காரணமாக நீர்நிலையிலிருந்து நீர் ஆவியாகி மேலெழும்புகிறது. பிறகு இந்த ஆவி மேலெழும்பிய பிறகு குளிர்ச்சி அடைந்து மீண்டும் இந்த நில உலகத்திற்கே மழையாக பொழிகின்றது. ஒரு திடப்பொருளில் இருக்கின்ற அணு தன்மை என்பது, அணுவினுடைய அமைப்பு முறை என்பது மிக நெருக்கமாக இருக்கும், ஒட்டி கொண்டிருக்கும். எல்லா பொருளும் அணுவாலானவையே. அணு இல்லாத ஒரு இடத்தை காட்ட முடியாது. அனைத்தும் பொருள்களுடைய மிக நுண்ணிய நுட்ப முறையாக, நுட்ப கூறாக, நுண்ணிய ஒரு வடிவமாக இருப்பது அணு. அந்த அணு நிலைக்கு செல்கிற பொழுது அணுவையும் ஆராய்ந்து அணுவையும் பிளக்க முடியும் என்று பின்னால் அறிவியல் அறிஞர்கள் ஆராய்ந்து கூறியிருக்கிறார்கள். அணு என்ற தமிழ் சொல்லை கூட இவ்வாறு ஒரு செறிந்து நுணுகி திணிந்திருப்பது என்ற பொருளைத்தான் அது காட்டும். எனவே எல்லா பொருளும் அணுவால் ஆனவையே. அப்படியான நிலையிலே திட்ட நிலையில் இருக்கின்ற பொருள்கள் இருக்கின்ற அணு மிக நெருங்கி ஒட்டி இருக்கும். அதனுடைய ஈர்ப்பு விசை, ஒரு அணுவுக்கும் இன்னொரு அணுவுக்கும் இருக்கின்ற அந்த ஈர்ப்பு விசையானது மிகவும் அதிகமாக இருக்கும். எனவே மிகவும் அதிகமாக இருக்கின்ற நிலையிலே அந்த பொருளின் மீது வெப்பம் ஏற்றப்படுகிற பொழுது ஒரு திட நிலையில் இருக்கின்ற பொருளானது இந்த ஈர்ப்பு விசையை சற்று அகன்று விட்ட பிறகு அதனுடைய வடிவ அமைப்பு தன்மை மாறுபடுகிறது. அதுதான் திட நிலையிலிருந்து
அந்த பொருள் நீர்நிலைக்கு மாறுவது. மேலும் வெப்பமேற்றப்படுகிற பொழுது சற்று தளர்ந்து சென்றுவிட்ட இந்த அணுக்கள் இன்னும் தொலைவாக விலகுகின்றன. அப்படி தொலைவாக விலகுகின்ற பொழுது அவை ஒன்றோடு ஒன்று தம்மை ஈர்த்து கொள்கிற அந்த ஈர்ப்பு தன்மையிலிருந்து விலகி ஓடுகின்றன. அப்படி ஓடுகிற பொழுது அவை ஆங்குன்றும் இங்குன்றுமாக, அதாவது கட்டுப்பாடற்ற நிலையிலே அவை இயங்குவதை நாம் காண்கிறோம். எந்த பொருளும் வெப்பம் ஏற்றப்பட்ட பிறகு அதனுடைய எடைத்தன்மை குறைந்துவிடும். எனவே எடை குறைந்துவிட பிறகு அதனுடைய நிறைத்தன்மை குறைந்துவிடும். அது எங்கு ஈர்ப்பு விசையில் சற்று விலகி மேலே தான் செல்லும். எனவேதான் ஆவியாகிய வெப்பம் ஏற்றப்பட்ட இந்த ஆவி நிலை அடைந்த நீரானது அந்த பூமியின் ஈர்ப்பு விசையில் எடை குறைந்துவிட்ட பிறகு அந்த ஈர்ப்பு விசைக்கு அப்பால் அது விலகி சென்று மேலெழும்பி ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைகின்றது. அங்கே அவை குழுமுகின்றன. அங்கு அவை ஒன்றோடொன்று குழுமிவிட்ட பிறகு, ஒன்றோடொன்று இணைந்துவிட்ட பிறகு அந்த வெப்பத்தன்மை குறைகிறது. வெப்பம் குறைந்துவிட்ட பிறகு குளிர்ச்சி அடைகின்றன. வெப்பம் குறைந்தால் இயற்கையாகவே குளிர்ச்சி ஒன்று ஏற்பட்டுவிடும். எனவே அதன் வாயிலாக குளிர்ச்சி அடைந்துவிட்ட பிறகு ஆவி நிலை மாறி மீண்டும் நீர்த்தன்மை உருவாகிறது. பிறகு அதுவே மழையாக பொழிகிறது. இது அறிவியல் காட்டுகிற ஒரு செய்தி. நீர் என்பது இந்த உலகத்திற்கு மிக இன்றியமையாது என்பதை நாம் பார்த்தோம். 75 விழுக்காடு இந்த நில உலகம் நீரால் சூழப்பெற்றிருக்கிறது. நீர் இல்லை என்றால் அதிகமான இந்த வெப்ப சலனத்தின் காரணமாக இந்த உயிரினங்கள் இந்த உலகத்தில் உயிர்க்க முடியாத நிலை ஏற்பட்டுவிடும். குளிர்ச்சி இந்த உலகத்திற்கு மிக இன்றியமையாது. மிகையினும் குறையினும் நோய் செய்யும் என்று மருந்து அதிகாரத்தில் கூறப்படுவது போல, வெப்பம் அதிகரித்தாலும் இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய சிக்கல்தான், இடர்தான். அதே போல குளிர் அதிகரித்தாலும் இந்த உலகத்திற்கு சிக்கல்தான். எனவேதான் இயற்கையாகவே இயல்பாகவே இந்த இரண்டு நிலைகளும் உருவாகி உயிரினங்கள் வாழ்வதற்குரிய அந்த இயற்கை கட்டமைப்பு முறை இயல்பாகவே இந்த நில உலகத்தில் அமைந்திருக்கிறது. அதற்கு இந்த கதிரவனை சுற்றி வருகின்ற அந்த எல்லை பரப்பு, அந்த கதிரவனுக்கும் நில உலகத்திற்கும் இடையில் இருக்கின்ற அந்த எல்லை பரப்பு ஒரு காரணமாக அமைந்திருக்கலாம். ஏனென்றால் வேறு எந்த கோள்களிலுமே இப்படியான ஒரு நிலை இந்த கதிரவ மண்டலத்தில் இல்லை. இந்த நில உலகத்தில் மட்டும்தான் இப்படியான ஒரு உயிர் இயக்கத்தன்மை இருக்கின்றது. இந்த நில உலகத்தில் மட்டும்தான் இயல்பாக உயிர்கள் தோன்றி இயங்குகின்றன. எனவே அந்த கட்ட அமைப்பு மிகச்சரியாக அந்த இயக்க முறை அமைந்திருக்கின்ற காரணத்தினாலே இந்த நில உலகத்திலே உயிர்கள் தோன்றுகின்றன. அதற்கு இந்த நீர் மிக மிக இன்றியமையாதது. எனவே அந்த அடிப்படையிலே நீரினால் இந்த உலக மக்களுக்கு அவர்கள் உயிர் வாழ்வதற்கு உணவு கிடைக்கிறது. அவர்கள் மிகுந்த வெப்பத்தால் அல்லல் படாமல் இந்த நீரானது நகரத்திணைக்கு மட்டுமல்லாமல் நிலத்திணைக்கும் மிகப்பெரிய ஒரு பயன்பாடாக இருக்கிறது. நிலத்திணை என்று சொன்னால் தாவரங்கள். இவற்றை பற்றியெல்லாம் மேலும் விளக்கமாக நாம் திருக்குறளில் வருகின்ற பொழுது நாம் பார்ப்போம். எனவே அந்த அடிப்படையிலே இவை இயங்குவதற்கு, இவை வாழ்வதற்கு இந்த நீர் மிக மிக இன்றியமையாதது. நீரே ஒரு மாந்தனுக்கு அல்லது உயிருக்கு உணவாக அமைகின்றது. நீரே அந்த உயிருக்கு மருந்தாகவும் அமைகின்றது. நீர் அந்த உயிருக்கு குளிர்ச்சியாக அமைகின்றது. நீர் அந்த உயிருக்கு ஏனைய நடவடிக்கைகளை செய்வதற்குரிய ஒரு பயன்பாட்டு பொருளாக அமைகின்றது. நீர் என்ற தமிழ்ச்சொல் மிக அருமையாக பொருத்தமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. நீர், நீர்த்தல், நீங்குதல், ஒன்றிலிருந்து இன்னொரு இடத்திற்கு விலகி செல்லுதல் என்ற பொருளில் வரும். நீங்கி சென்றார். ஒரு பொருள் திடமாக இருந்து அது மெலிந்து அது இலகி சென்று விட்டால் அது நீர்த்து போய்விட்டது என்பார்கள். எனவே நீர்த்து போய்விட்டது எப்படி இருக்கும்? நீண்டு இருக்கும். நீள் என்றால் ஒரு இரண்டு முனைகளுக்கும் இடையில் இருக்கிற அதனுடைய எல்லை பரப்பு சற்று விரிவடைஞ்சிருக்கும். எனவே இவ்வாறு இருப்பதை நீட்சி என்று தமிழில் சொல்வார்கள். நீள், நீளுதல், நீட்சி. நீரானது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நீர்த்து செல்லும், நீண்டு செல்லும். அது திடமாக இருக்காது. எனவே அந்த அடிப்படையில் அதற்கு நீர் என்ற அந்த பெயர் வந்தது. அது நீர் நீட்சியாக செல்லுகிற பொழுது நேர்த்தன்மை இருக்கின்ற காரணத்தினாலே நீரிலிருந்து நேர் வந்தது. ஒரு மாந்தனுக்குள் ஒரு நேரிய பண்பு இருந்தால், அந்த நேரிய ஒழுங்குடைய அந்த பண்பு இருந்தால், அந்த மாண்பு இருந்தால் அவன் நீர்மை உடையவன் என்று கூறுவார்கள். அந்த நீர்மை என்பது நேர்மை என்ற சொல்லையும் உருவாக்கியது. நீர் நேர் என்று உருவாக்கியது. இந்த மாண்பு, ஒழுக்கம், உயர்ந்த பண்புகள் இவையெல்லாம் ஒரு மாந்தனுக்குள் இருக்கின்ற நேர்மை பண்புகள், அது நீர்மை பண்புகள். இன்னும் சொல்லப்போனால் அவனுக்குள் இருக்கின்ற தன்மைகள், தனிவுகள், ஒரு அடக்கத்தன்மை, ஆன்றவிந்து அடங்கிய தன்மை, அதற்கு நீர்மை என்று பெயர். என்ன காரணம்? நீர் என்பது அது நீண்டு செல்லும், விலகி செல்லும். ஒரு இடத்திலிருந்து ஒரு பொருளை நாம் விளக்குவதை நீக்குதல் என்கிறோம். இப்படியெல்லாம் சொற்கள் உருவாகி இருக்கின்றன. எனவே இந்த நில உலகத்திற்கு
மாந்த உயிர் மட்டுமல்லாமல் ஏனைய உயிர்களும் ஒரு சிற்றுயிரியாக இருந்தாலும் சரி, ஒரு நுண்ணுயிரியாக இருந்தாலும் சரி, நிலத்திணையாக இருந்தாலும் சரி, நகர்த்திணையாக இருந்தாலும் சரி, அனைத்து உயிர்களுக்கும் அவை உயிர் வாழ்வதற்கு மிக இன்றியமையாத ஒரு மூலப்பொருளாக இருக்கின்ற கருணைத்தியாலே இந்த இரண்டாவதாக இந்த வான் சிறப்பு என்ற பொருளிலே ஒரு ஆகுபெயராக ஒரு சிறப்புறுத்தி வானிலிருந்து பொழிகின்ற காரணத்தினாலே வானாக கூறி அந்த மழையை சிறப்பை உணர்த்துகின்ற வகையிலே இந்த வான் சிறப்பு என்ற அதிகாரம் படைக்கப்பெற்றிருக்கின்றது. வான் என்றால் நாம் ஏற்கனவே பார்த்தோம், கடவுள் வாழ்த்து இறைவணக்கம் என்ற அதிகாரத்திலே வான் என்ற சொல்லினுடைய விளக்கத்தை பார்த்தோம். வான் என்றால் நீட்சி பொருள்தான் அந்த வான் என்ற சொல்லும் உருவாகியது. வால் என்றால் நீண்டிருப்பது, வான் என்றால் நீண்டிருப்பது, நீண்டிருக்கிற ஒரு பொருளை தூக்கி நிறுத்தினால் உயர்ந்திருக்கும். தரையிலே நீண்டிருப்பது, தூக்கி நிறுத்த பெற்றால் அது உயர்ந்து நிற்கும். எனவே வான் என்பது இங்கு என்ன பொருள்? உயர்ந்திருப்பது என்று பொருள். நாம் அண்ணாந்து மேலே நாம் பார்க்கிறோம், வானத்தை பார்க்கிறோம், ஏனென்றால் அது உயர்ந்திருக்கிறது என்ற பொருளிலே வான் கூட்டல் அம் வானம் என்று அதற்கு தமிழர்கள் பெயரிட்டு அழைத்தார்கள். அந்த வானிலிருந்து பொழிகிற மழை, வானுக்கு எல்லை கிடையாது, ஆனால் எல்லையற்ற அந்த வான் இந்த நில உலக பரப்பில் இந்த நீர் மண்டலம் என்பது நில உலகத்தில் அடங்கியிருக்கின்ற அந்த காற்று மண்டலத்துக்குள் உட்பட்டுத்தான் இந்த நீர் மண்டலமும் அதாவது இந்த முகில் மண்டலமும் இருக்கின்றது. அந்த முகில் மண்டலத்திலிருந்து அந்த மழை பொழிகிறது. அது இருக்கின்ற அந்த பகுதி வான் பகுதி. எனவே வானிலிருந்து பொழிவது அதனுடைய சிறப்புகள், அதனுடைய தேவைகள், அதனுடைய அடிப்படையான உயிர் இயக்க தேவைகள் இவற்றையெல்லாம் உணர்த்துகின்ற வகையிலே இந்த வான் சிறப்பு என்ற அதிகாரம் அமைந்திருக்கின்றது. இந்த வான் சிறப்பு என்ற இந்த அதிகாரத்தின் நாம் ஒவ்வொரு குறளாக நாம் சற்று ஆழமாக விரிவாக இனி நாம் பார்ப்போம்.